Hi students, fourth sum paakalam. Enna kuduthirukkunu paarenga. Solve cos x of 1 plus cos y dx minus sin y of 1 plus sin x dy is equal to 0. Ipo na enna pandren, idu just appadiye left hand side right hand side kondu poidren. Okay va? So nama idu eppadi eduthu ezhudhikalam appadina cos x into 1 plus cos y into dx is equal to sin of 1 plus sin x into dy na ezhudhikiren ipo enna pandren x terms la na ore pakkam kondu varen so cos x divided by 1 plus sin x is into dx is equal to okay va sin y divided inge or y irukku sin y divided by 1 plus cos y into dy okay va ipo na rendu integration panna poren so integration of cos x divided by 1 plus sin x into dx is equal to integration of sin y divided by 1 plus cos y into dy. இப்ப நான் integration பண்ணனும்னா இந்த இடத்துக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு t u v ஏதாவது ஒன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? So put 1 plus sin x is equal to t ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ t equal to 1 plus sin x ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த டீயை இன்டகிரேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டிடின்னு கிடைக்கும். சாரி, டிஃபரென்ஷியேஷன் பண்ணால் ஒன்னை டிஃபரென்ஷியேஷன் பண்ணால் ஜீரோ, சைனை டிஃபரென்ஷியேஷன் பண்ணால் காஸ் எக்ஸ், எக்ஸை டிஃபரென்ஷியேஷன் பண்ணால் டிஎக்ஸ். ஓகேவா? அப்போ நான் என்ன எழுதிப்பேன்? டிடி இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதிப்பேன். அதே மாதிரி இதையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ரெண்டு டினாமினேட்டர்ஸையும் நான் எடுத்துக்கிடுறேன். ஒன் ப்ளஸ் காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இதை எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் காஸை டிஃபரென்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் சைன் ஒய், ஒய்யை டிஃபரென்ஷியேஷன் பண்ணால் டிஒய். அப்போ டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஒய் டிஒய். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேர்முக்கு பதிலாக இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ், இதுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? டிடி. ஸோ இதுக்கு பதிலாக டிடி போட்டமா? அடுத்தது ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக டீயை போட்டுடலாம். ஓகேவா? ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ஒய் டிஒய்க்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? டிஎஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ டிஎஸ் டிவைடடு பை ஒன் ப்ளஸ் காஸ் ஒய், அதாவது சைன் ஒய் டிஒய்க்கு பதிலாக மைனஸ் டிஎக்ஸ் இருக்குது அப்படி தான் நான் இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக எஸ்ன்னு போட்டுடலாம். இப்போ இதை இன்டகிரேஷன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். டிடி பை டிடினா நம்மளுக்கு என்ன தெரியும்? லாக் டிஇன்னு தெரியும். இது டிஃபரென்ஷியேஷன் பண்ணும்போது லாக் எக்ஸ்ன்னு தெரியும். இது வந்துட்டு ப்ளஸ் லாக் சின்னு போடுவோம் அப்படி தானே? ஸோ அடுத்தது லாக் டி ஈக்குவல் டு இது வந்துட்டு லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு இருக்குது. அப்போ லாக் ஆஃப் ஏ பை பி, அப்போ சி பை எஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எது மைனஸில் இருக்கோ அதை நம்ம டினாமினேட்டரில் போடணும். ஓகேவா? இப்போ ரெண்டு லாகையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? டி ஈக்குவல் டு சி பை எஸ்ன்னு எழுதுவோம். வேற டி வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும். டி வந்து நம்மளுக்கு என்னென்னு எடுத்திருக்கோமா? நம்ம டீயை ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி அப்படியே தான் இருக்கும். டிவைடடு பை டிஎஸ் எஸ் என்னமா எடுத்திருக்கோம் நம்ம? ஒன் ப்ளஸ் காஸ் ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறோம். அப்போ ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி. தேங்க்யூ.